பேக் டு மதுமம். நாம் நம்மளோட சேனலில் ஒரு ரெண்டு ஆன்லைனில் வாங்கின ஒரு ஷாப்பிங் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மூணு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மூணு சேர்த்து உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுக்கலாம்னு நினச்சிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து ஒன்று வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகுது, ஏன் தெரியல, இன்னும் ப்ராசஸிங்லேயே இருக்குது. நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. பிப்ரவரி 20 ஆர்டர் பண்ணது, இப்போ மார்ச் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து எனக்கு அந்த ப்ராசஸிங்கே இருக்குது. அப்போ வந்து அது எப்போ வரும்னு ஆக்சுவலாக தெரியல. அது வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை என்னால் ஓப்பன் பண்ணாமல் இருக்க முடியல. அதனால தான் இதை பொதுக்கி இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி அன்பாக்சிங் உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் ஒன் டே முன்னாடி ஒன் டே பின்னாடி வந்துச்சு. ஒன்று வந்து இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணது, இது வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் ஆர்டர் பண்ணது. அமேசானை விட கிளப் ஃபேக்ட்ரியில் வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் டெலிவரி சார்ஜ் வந்து சேர்த்து போடும்போது ரெண்டும் வந்து ஈக்குவலாக தான் தெரியுது. மேபி 10 to 20 rupees அப்படி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஒவ்வொரு ப்ராடக்டில் வந்து கம்மியாகுது, ஒவ்வொன்றில் அதிகமாக வருது. ஸோ வந்து நம்ம அமேசான்லேயே செக் பண்ணிக்கோங்க, அதோட டெலிவரி சார்ஜ் எல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு கிளப் ஃபேக்ட்ரியில் கால்குலேட் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு 10 rupees வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைச்சா கூட நம்மளுக்கு அது வந்து ப்ளஸ் தான். ஸோ வந்து ரிவ்யூ எல்லாமே படிச்சுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். நான் வந்து இது வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கிறது சில ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக தான் வந்துச்சு, பட் வந்து அது எனக்கு யூஸ்ஃபுல் கிடையாதுன்னு தோணிடுச்சு. ஸோ நான் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் வாங்கி எது எது யூஸ்ஃபுல் கிடையாதுன்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்டில் எது எது வந்து எனக்கு வந்து யூஸ்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். தென் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த அமேசானோட ப்ராடக்ட் தான். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்கலாம். நான் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி கரெக்டாக ப்ராடக்ட் வந்திருக்கான்னு வந்து செக் பண்ணுறதுக்காண்டி ஓப்பன் பண்ணது. நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஆன்லைனில் வந்து நம்ம வந்து வாங்கும் போது அதோட ரிவ்யூ வந்து நல்லா படிச்சுருவாங்க. அப்புறம் ரேட்டிங் சிஸ்டம், ரேட்டிங் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் வந்து அதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து அமேசானில் வந்து ஃபுட் ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட் வந்து ரீஃபண்ட் கிடையாது. அதாவது நம்மளுக்கு ப்ராடக்ட் தப்பாகவோ கெட்டு போயும் வந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஃபுட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் அமேசான் மட்டும் பிக் பஸார் எதுவுமே ரீஃபண்ட் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து இந்த சீஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதனால தான் அவங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் மேக்ஸிமம் வந்து வாங்கும்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு. சீஸ் அப்புறம் பட்டர் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிகம் வாங்க வேணாம், என்னோடய சாய்ஸ் அப்படி. பட் நானும் இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினதில்ல, எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் நியராக இருக்குது. ஸோ வந்து நான் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில சீசனிங் மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதை மட்டும் நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். அது ட்ரை தானே, ஸோ வந்து நான் வாங்குகிறேன். பட் வந்து யாராவது வாங்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வெப் ப்ராடக்ட் எல்லாமே நல்லா கிடைக்குதா உங்களுக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்குது. இதுக்கு வந்து சேஃப் எதுவுமே கொடுக்கல, ஏன் அப்படின்னா உடையிற அளவுக்கு எதுவும் கிடையாது. நான் வந்து 3 சீசனிங் வந்து காம்போ ஆஃபரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 3 சீசனிங் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன அப்படின்னா நம்மளுக்கு பேக்கிங் வந்து நல்லா இங்கே பாருங்கள், இந்த கவரே பார்த்திங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்குது, அந்தளவுக்கு கெட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து இந்த பேக்கெட்டோட காம்போ கொடல ஒன்று இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சீசனிங்லாம் நம்மளுக்கு நேராக கிடைக்காது, எனக்கு கிடைக்கல. ஸோ வந்து அதனால நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், ஃபஸ்ட்டாக ஃபுட் ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ அதனால தான் ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்னும் நான் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிளாகில் இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து நான் 3 வாங்கியிருக்கேன். 3 என்னென்ன அப்படின்னா எல்லாமே பீட்சாக்கு உண்டானதான், ஏன்னா எனக்கு பீட்சாக்கு வந்து நியர்பையாக கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தான் பீட்சா சீசனிங் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 99 rupees. உங்களுக்கு தெரியுதா இது மூணுமே வந்து காயாவோடது. இதோட ரேட் வந்து 99 பீசா சீசனிங்னு சொல்லிட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. சீசனிங் ஃபுல்லாகவே வந்து நல்லா உங்களுக்கு தெரியுதா, பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு சீசனிங் இருக்குது. ஸோ வந்து 45 grams வந்து இது பீசா சீசனிங். நெக்ஸ்ட்டு வந்து பீசா ஓரிகானோ இது வந்து வாங்கியிருக்கேன். இந்த சீசனிங் பவுடர் வந்து எனக்கு நியராக இருக்குது.
இருக்கக்கூடிய 3 or 4 சூப்பர் மார்க்கெட்டில் தொடங்கினேன், எதுலேயுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வாங்கினேன். இது வந்து 80 கிராம் 80 கிராம் இருக்குது, இதோட ரேட் வந்து 90 போட்டிருக்கு, தெரியுது அவங்களுக்கு. இதோட ரேட் வந்து 90 போட்டிருக்கு, பட் வந்து இது மூணுமே காம்போ ஆஃபரில் கிடச்சதுனால 299 சம்திங் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ வந்து காம்போ ஆஃபரில் இருக்கிறத நீங்கள் மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க. தென் வந்து இது இட்டாலியன் சீசனிங், இது மூணுமே வந்து பீட்சாக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து 35 கிராம்ஸு, அதே 99 ருபி. அப்புறம் இது மூணையும் சேர்த்தோம் அப்படின்னா 280 பக்கமாக வருது. நம்ம டெலிவரி சார்ஜோட சேர்த்தியே எனக்கு 298 தான் கிடச்சிச்சு. ஸோ இது மூணுமே வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இது ரெண்டுமே பீட்சாக்கு யூஸ் பண்ணால் இட்டாலியன் சீசனிங் வந்து நீங்கள் எல்லா வகையான ஸ்பைசி ஐட்டம்ஸும் பாஸ்தா எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது மூணு வந்து நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளப் ஃபேக்ட்ரியோடது. க்ளப் ஃபேக்ட்ரியில் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் கண்டெய்னர் செட் தான் வாங்கியிருக்கேன். இதே ப்ராடக்ட் நான் அமேசானில் பார்த்தேன், 599 சம்திங், 600 மேலே தான் இருந்துச்சு, ப்ளஸ் டெலிவரி சார்ஜோட 600 தாங்கிச்சு. ஸோ வந்து நான் க்ளப் ஃபேக்ட்ரியில் பார்த்தப்ப ரிவ்யூவும் நல்லா இருந்துச்சு, அதே நேரம் வந்து ப்ராடக்ட்டும் சேம் திங்காக தான் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து 9 கண்டெய்னர் இருந்தது, 9 கண்டெய்னர் இருக்குது. ரொம்ப நிமிஷமாக பார்க்குறேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து அமேசானில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கண்டெய்னர் வாங்கினேன், பட் வந்து அது வந்து 6 பாக்ஸ் இருக்கும், அது வந்து நம்மளுக்கு 599 ப்ளஸ் டெலிவரி சார்ஜோட 630 வந்துச்சு. பட் வந்து இது எப்படி சொல்கிறது, 9 ப்ராடக்ட் ஆனால் என்ன ML லெவலில் வந்து இது கம்மி தான். இருந்தாலுமே நம்ம வந்து எல்லாமே வந்து பெரு ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம்ல, குட்டி குட்டி பாக்ஸும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். நிறைய பாக்ஸ் வந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக தேவைப்படும், ஆனால் வந்து அதோட ரேட் வந்து சின்ன சின்னதாக பார்த்தாலும் பெருசாக பார்த்தாலும் அதோட ரேட் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரே லெவலாக தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து இது வந்து ரொம்ப நாளாக தவிர இப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு, ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து க்ளப் ஃபேக்ட்ரியில் நான் பார்த்தேன். நான் க்ளப் ஃபேக்ட்ரி வந்து கொஞ்ச நாளாக தான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வந்து எனக்கு நான் அதுக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கு முன்னாடி எப்பயுமே அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணுறேன், ஆர்டர் பண்ணாமல் இல்லை, ஆனாலும் க்ளப் ஃபேக்ட்ரியில் இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு அதை ப்ராடக்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெண்டு மூணு வந்து ஸ்டோர் பண்ணிக்கல, அப்போ தான் எதில் நம்மளுக்கு வந்து ஒன்று இல்லைனாலும் ஒன்றில் வந்து ஆஃபரபிள் ப்ரைஸாக கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, என்னோடய கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு கண்டெய்னரும் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால உள்ளுக்கு எது ஸ்டோர் பண்ணாலும் நம்மளுக்கு வெளியே தெரியும். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறது, தெரியல போல. இது வந்து நம்ம இப்படி இப்படி
யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்தளவுக்கு ஒருத்தனைனாலும் நம்ம கொடுக்குற காசு வந்து 9 ப்ராடக்ட்டுங்கிறது ஒர்த்தானதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டெய்னர் வந்து இவ்வளோ பெருசுதான் வரும்னு நான் யோசிச்சுருந்தேன். என்னோடய இமேஜினை மீறி இவ்வளோ பெருசு வந்திருக்கு. ஸோ வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு, அதாவது 399 வந்து ப்ராடக்ட்டு ப்ளஸ் 100 ருபீ டெலிவரி சார்ஜ், 499 இந்த 9 கண்டெய்னர், இந்த 9 கண்டெய்னரும் சேர்த்து வந்து 499 எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து அமேசானில் வந்து 599 சம்திங், ஆனால் 6 ப்ராடக்ட் தான் என்னமோ தான் எனக்கு சரியாக தெரியல. என்னோட கம்பேர் படி ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட் ஒர்த்தானது, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தானதுன்னு தோணுச்சு. டெலிவரி சார்ஜ் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் போடுறாங்க, மற்றபடி கார்டுக்கு இது வந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஸோ வந்து கார்டு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால், ஆன்லைன் ஷாப்பிங்க்கு தனியாக கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக வந்து அந்த கார்டை இன்க்ளூட் பண்ணி கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து ஒர்த்தானதா அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே நான் வந்து ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட், இன்னொரு ப்ராடக்ட் வந்த உடனே அது என்னங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு டிஐஎம்எல்ல இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து நான் வாங்கின இப்போ புது ப்ராடக்ட். இதை வந்து நான் வந்து கிச்சனில் போய் மாற்ற போகிறேன், கிச்சனில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே மாற்ற போகிறேன். ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் குட்டி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் ரெண்டுமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்காங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நான் அமேசானோட ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குவேன். ஸோ நீங்கள் எப்படி அந்த மாதிரி என்ன மாதிரி உங்களோட கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அஃபோர்டபுளாக இருக்கும், உங்களுக்கும் வந்து உங்களோட மனசுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வாங்குங்க. என்னோடய வீடியோ இதோட முடிஞ்சு